இன்னைக்கு நம்ம விலாக்ல என்ன பார்க்க போறோம்னா வந்து புர்ஜ் கலிஃபாவோட ஃபயர் ஒர்க்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம். வ்ளாக்ல என்ன பார்க்க போறோம்னா வந்து புர்ஜ் கலிஃபாவோட ஃபயர் ஒர்க்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டு இருக்கேன், சரிங்களா? அதை ஒரு ப்ளாக் மாதிரி எடுத்து நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் காமிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. ஸோ மணி இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. ஆல்ரெடி நம்ம போகிறது லேட்டு தான், இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆசைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஆசை. இப்போ ஆல்ரெடி ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, வாங்க போய் பார்க்கலாம் ரோடு க்ளோஸில் இருக்கா என்னான்ட்டு. ஸோ இங்கே நியூ இயர் வந்தாலே எப்படி எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதே மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் எப்படி பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு இது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வ்ளாகில். இப்போது துபாய் மால் தான் போகிறேன். இந்த நேரத்தில் வந்து எவ்வளோக்கு நம்ம கிட்ட போகிறோமோ அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து துபாயில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணும், துபாய் புர்ஜ் கலிஃபாவில் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணுன்ட்டு காலையிலேயே போயிட்டு ஸ்டே பண்ணுறவங்களாம் இருக்காங்க. துபாயில் இருக்கிற 40-50% மக்கள் எல்லாமே அங்கே தான் போவாங்க. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி ட்ரைவ் தான் பண்ணி பார்ப்போம். இத்தனை வருஷத்தில் நான் வந்து 2 தடவை ட்ரைவ் பண்ணியிருக்கேன், 2 தடவுமே ஃபெயிலியரு, 2 தடவுமே கிட்ட போய் பார்க்க முடியல என்னால். அங்கே ஒரு ஏரியா வச்சுருப்பாங்க வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி, அங்கேருந்து நல்லா பார்க்க முடியல 2 தடவை. ஸோ இந்த தடவை கிட்ட போய் பார்க்க முடியுமான்ட்டு ஒரு ட்ரை பார்க்கலாம். அதனால தான் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் இது சீக்கிரம், அந்த மூமெண்ட்டை பார்த்தா லேட்டு தான். நம்ம போகிற வழியிலேயே எப்படி எப்படிலாம் இருக்குது, துபாய் நியூ இயர் நேரத்தில் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, ரோடு டிராஃபிக்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு இங்கே இருக்கிற ரெசிடெண்ட்க்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு தராங்க, இந்த மாதிரி நேரத்தில் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பிளாக்குள்ளே போகலாம். மணி இப்போ தான் 4 மணி ஆகுது, நமக்கு ஃபயர் ஒர்க் பார்க்கறதுக்காக 12 மணி. நம்ம போக போக ஒரு ரோட்டே ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ கிட்ட எவ்வளோ தூரம் வரைக்கும் போக முடியுது அப்படின்ட்டு. எல்லாம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் கோயம்பு நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க.